Welcome to our channel Mixture of Content. Welcome to Mom's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போறோம். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முதல்ல பொட்டேட்டோவை எடுத்து குக்கர்ல போட்டு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடணும். பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பொடி, மிளகாய் வத்தல் பொடி போடணும். காரம் ஜாஸ்தி வேணால் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காயப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் தனியா பொடி போடணும். பிறகு 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சிடணும். கலந்து ஊற வைக்கணும். கொத்தமல்லி தழையும் சின்ன சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன். நல்லா ஊறின பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். 10-15 நிமிஷம் சிம்மில் வச்சு அந்த எண்ணெயிலேயே வேக விடணும். இப்போ சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.